Hi friends, welcome to Madurai's Kitchen and Vlogs. Ellarum eppadi irukinga innikku nama enga irukona indha dialogue na nare time solliten. So Vishal di Mall kitta da irukom. Vishal di Mall pakkathla Ramamurthy Salai endha shop na kandipa guess panirpinga. Inga irukka kudiya superana soapstone collections pathi da nama paaka porom. Idu vandu Ramamurthy Salai, Ramamurthy Road nu solluvanga. Idu vandu nama Vishal di Mall ku rombave munnadi irukku. Indha road la nama konja dooram travel pandra maari irukum. Adu walkable distance da ungalku. Veliyur la irundhu varinga na idha exact route. இந்த இடத்துல வி ஷேப்பில் ரோடு கட் ஆகும். லெஃப்ட் ரோடை ஸ்கிப் பண்ணிடுங்க, நேராக இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் போகலாம். போகும்போதே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சித்தார்த் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் போர்டு இருக்கும். அந்த போர்டு பக்கத்தில் இன்னொரு போர்டு இருக்கும் பாருங்கள், அதுதான் மை குக்வேர் ஷாப். ஸோ இந்த காம்பவுண்ட்குள்ளே நம்ம இப்போ போகலாம். இந்த கேட் வழியாக நீங்கள் மாடிக்கு போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ அங்கே இன்றைக்கான கலெக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஷாப்பில் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன். சோப் ஸ்டோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கல்ச்சட்டி. கல்ச்சட்டி வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு ப்ராடக்டாவது இருக்கும். நம்ம பாட்டி வீட்டுத்தோடு, நம்ம தாத்தா அந்த மாதிரி, நம்மளோட அம்மா வீட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பரம்பரையாக இதை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ சில பேர் வீட்டில் வந்து சோப் ஸ்டோனில் வந்து தயிர் ஜாடியாவோ, சில பேர் வீட்டில் உப்பு வைக்கிறதுக்கோ, சில பேர் வீட்டில் புளி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் எதுக்கு நம்ம அதில் போட்டு வைக்கிறோங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம தெரியாமலே அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த கல்ச்சட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை பிரதேசங்களில் கிடைக்கிற ஒரு வித கல், அதாவது சாஃப்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து தட்டி அடித்து தான் இந்த மாதிரி கொண்டு வராங்க. பொதுவாகவே இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்டோன், அதாவது இந்த கல்ச்சட்டி சமைக்கும் போது உங்களுக்கு மெக்னீஷியம் குறைபாடாகட்டும், இல்லைனா வந்து அமிலக்காரத்தன்மையோட நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு எசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்டோனில். ஸோ இந்த சோப் ஸ்டோனில் குக் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈவன் குக்கிங் கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சட்டியில் இந்த சோப் ஸ்டோனில் நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக்கிங் ஆயிரும். இந்த இது பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகுதா கொஞ்சம் லேட் ஆகும். சப்போஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஃபாஸ்ட் குக்கிங் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 minutes பண்ண வேண்டிய குக்கிங்கை இந்த மாதிரி சோப் ஸ்டோன் ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 10 minutes ஆச்சுன்னா குக்கிங் ப்ராசஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாயிரும். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டில் வந்து அது குக் ஆகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டு கன்சிஸ்ட் ஆகும், அதே மாதிரி ஹீட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரசமோ இல்லைனா ஒரு மோர் ரொம்ப செய்கிறீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 hours வரைக்கும் அதே சூடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நான் வந்து ட்ரையும் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து ஃபுட்டில் இருக்க அதே எக்ஸ்ட்ராக்ட் நியூட்ரிஷன் வந்து இந்த சோப் ஸ்டோனில் குக் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டாக எல்லாரும் யோசிக்கிறதுனா எப்படி சீசனிங் பண்ணுறது, பழக்கப்படுத்துறதுன்னு நினைப்போம். ஸோ சோப் ஸ்டோன் வந்து எப்படின்னா நம்ம கேஸ்ட் அயன் அயன் மாதிரி தான், ஆனால் வந்து இதுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஆகும். இந்த சோப் ஸ்டோன் குக்கர்ஸ் என்ன செய்யணும்னா, நார்மலாக இப்போ நீங்கள் சீசனிங் பண்ணி நிறைய கடைகளில் கொடுக்குறாங்க, சப்போஸ் சீசனிங் பண்ணாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எப்படி சீசனிங் பண்ணணும்னா ஒரு 10 days ப்ராசஸ் அது. விளக்கெண்ணையும் மஞ்சளும் தடவி வெயில காய வச்சிடணும். அதே மாதிரி ஒரு 10 நாள் டெய்லி வந்து எடுத்து வெயில காய வச்சு எடுத்தீங்கன்னா சீசனிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம நார் வச்சு லைட்டா வாஷ் பண்ணணும். இல்ல லிக்விடோ டிஸ்பென்சர்ஸா யூஸ் பண்ணாதீங்க, வெறும் நார் இல்லைன்னா தேங்காய் நார் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உப்பு போட்டு ரப் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு ஃபுல்லாக தண்ணி முங்குற வரைக்கும் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 minutes ஆகும் இது ஹீட் ஆகி தண்ணி ஃபுல்லாக பாயில் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணதுக்கு நல்லா கொதிச்சு தழுவு தழுவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இந்த எண்ணெய் பிசுகெலாம் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 days பண்ணணும். 3 days பண்ணதுக்கப்புறம் தான் இது பழக்கமாகும். அது மாதிரி 3 days பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து புளியோ தக்காளியோ போட்டு சமைக்காதீங்க. ஆல்ரெடி கரைச்சி வச்ச அந்த ரசத்தையோ இல்லைனா வந்து வெறும் கொதிக்க வைக்கிறதுக்கான யூட்டன்சிலாக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 days இந்த ப்ராசஸிங் நீங்கள் வந்து இந்த கல்ச்சரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா பழகிடும். ஒன்ஸ் பழக்கப்படுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குக் பண்ணாலும் இதுகிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கல்ச்சரை மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக டிஸ்பென்சர் ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் தண்ணி வச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வெறும் தேங்காய் நார் உப்பு மட்டும் போட்டு நல்லா விளக்கி தொடச்சி வச்சிடணும்.
மேக்ஸிமம் எப்பவுமே கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு இது உங்களுக்கு கூடவே இருக்கும். இப்போ வந்து இது வந்து சீசனிங் பண்ணாதது, இது சீசனிங் பண்ணது. இப்போ இந்த சீசனிங் பண்ணதை வாங்கிட்டு போய் டைரக்டா நம்ம குக் பண்ணலாமா? அதுக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரிஃபர் பண்ணுறேன் நீங்க வந்து சீசனிங் பண்ணதை யூஸ் பண்ணாலும் வாங்கினாலும் இமீடியட்டா அடுப்பில் தூக்கி வச்சிடாதீங்க. உங்க சைடில் நீங்க பண்ண வேண்டியது ஒரு வாட்டி தேங்காய் நாரும் உப்பு வச்சு லைட்டா வாஷ் பண்ணிட்டு அடுப்பில் தண்ணி வச்சு ஃபுல்லா, இது வரைக்கும் தண்ணி ஃபுல்லா வச்சு நல்லா வந்து தழும்பு தழும்பு கொதிக்க விடுங்க. ஃபுல்லா இல்லை, ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சோப் ஸ்டோனர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து 7 பீட்டு குழிப்புனர் சாட்டி, அதுவே இது பெருசு, இது சின்னது பெருசு. இதோட குழி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எக்கு பணியாரெல்லாம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கல்ச்சட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பெருசாகவும் வரும். இது வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். மேம் சொன்ன மாதிரி சூடு ஏற கொஞ்சம் லேட் ஆகும், ஏறின பிறகு அந்த சூடு இறங்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக, அதாவது கொஞ்ச நேரம் வச்சுருந்தா கூட நிறைய பணியாரம் இதில் சுட்டு எடுத்துட முடியும். ஒரு கம்மியான இதில் சிம்மில் வச்சாலே போதும், உங்களுக்கு ஹீட் நல்லா ஏறின பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோட ரேட்லாம் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து சீசன் பண்ணது இருக்குது, பண்ணாதது ரெண்டுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மருந்து இழைக்கிறதுக்காக சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மருந்து இழைக்கிறதுக்கு நீங்கள் சப்போஸ் இந்த இழப்பு மருந்து அந்த மாதிரி நீங்கள் வச்சு இழைக்கணும்னா இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெயிட்டும் ரொம்பலாம் உங்களுக்கு இருக்காது, ஓரளவு நார்மல் வெயிட்டாக நீங்கள் எல்லாம் தூக்கலாம், லேடிஸ் தூக்குற அளவு தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இது நமக்கு இப்படி இருக்கிறனால நம்ம நல்லாவே அந்த பச்சிலை மருந்து இல்லைன்னா வந்து இழப்பு மருந்து இதெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஈவன் பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது மருந்து அரைக்கணும்னா கூட இந்த கல்லுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறதா கூட நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், ரொம்ப வெயிட்லாம் இல்லை, காம்பாக்டாக தான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து இது இடிக்கிற கல் தான், இடிக்கல் ரவுண்ட் சைஸ் இது. நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து சின்னதாக வச்சுருப்போம், இது வந்து உங்களுக்கு பவுல் மாடலில் இடிக்கல், அதாவது உங்களுக்கு பவுல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படியே கூட ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு நீங்கள் ஜஸ்ட் தட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் அரைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பவுல் இடிக்கல். இப்போ சாம்பிளுக்காக எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பீஸஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது உங்களுக்கே தெரியும், இது வந்து மஞ்சள் அரைக்கிறதும் இழப்பு அரைக்கிறது, அதாவது மருந்து அரைக்கிற கல் தான் இதுவும். இதுவும் நம்ம இது வந்து டிஃபால்ட்டாக ரொம்ப காலங்காலத்துக்கு நம்ம வீடுகள் எல்லா வீட்லேயுமே இருக்கும், இல்லாதவங்க தாராளமாக நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், மஞ்சள் தேய்க்கிற கல் இதெல்லாம். வேர்ல்டே ஷிப்பிங் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு இது காம்பாக்டாக பேக் பண்ணி நீட்டாக அவங்க வீடு தேடி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை அம்மின்னு சொல்லுவாங்க, நம்ம பூஜை அறையில் இது ஒரு சாஸ்திரத்துக்காக வைக்கிறாங்க இப்போல்லாம், இது வந்து ஒட்டி தான் இருக்கும். இது வந்து பூஜை அம்மி, இதுவும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. இது வந்து நார்மல் அம்மி, இது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க விளையாடுறதுக்கான அம்மி. ஸோ சின்ன பசங்க அந்த மினியேச்சர்ஸ் குக்கிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விளையாட்டு அம்மின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. விளையாட்டில் அம்மி மட்டும் கிடையாது, ஒரு அழகான ஆட்டுக்கள் கூட இருக்குது, அந்த ஆட்டுக்கள்லாம் இருக்குது. ஸோ வீட்டில் குழந்தைங்க விளையாடணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணாது கை காலெலாம், ஏன்னா இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், குழந்தைங்க தூக்கிடுவாங்க. இது வந்து ரியலாகவே இதில் நம்ம குக்கும் பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். இது வந்து கல்ச்சட்டிலே ஜாடி டைப் வருது, ஜாடி மாதிரி. இது வந்து உப்பு வச்சுக்கலாம், இல்லை புளி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து தயிர் கூட யூஸ் பண்ணலாம். தயிரெலாம் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு புளிச்சு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்கும் புளிக்கிறது கூட. ஸோ நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டெப்த்தாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ, ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஜாடி இது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் வேரி ஆகிலாம், சின்னது பெருசு எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து காலத்துக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் கொடுத்துட்டு போகலாம். என்ன அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஒரு கண்ணாடி பொருள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும், எல்லாம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சோப் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கில் போட்டு வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டுலாம் போக முடியாது, இதை எடுத்து கண்ணு கருத்துமாக எடுத்து வாஷ் பண்ணி பத்திரமா நீங்கள் தொடச்சி வச்சா தான் இதெல்லாம் எல்லா பொருளுமே அப்படிதான். பட் நம்ம இந்த மாதிரி கேஸ்ட் அயன்ஸு, இந்த மாதிரி கல்ச்சட்டி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம 3 தலைமுறைக்கு இதெல்லாம் கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதுவும் வந்து ஒரு மருந்து அரைக்கிறது தான். மேக்ஸிமம் இது நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் யூஸ் பண்ணுறாங்க இது.
ஸோ அதுலேயே வந்து சின்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் மார்பிள் இடிக்கல் ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி தட்டுறதுக்கு அந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது வந்து சும்மா ரெண்டு இலை போட்டு குழந்தைங்களுக்கு பச்சளை மருந்து தத்தி கொடுத்துக்கலாம், இது இஞ்சி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து மார்பிள் சொன்னால இது வந்து உங்களுக்கு கிரானைட் கிரானைட் இடிகல் மருந்தழிக்கிறகல் கூட சொல்லலாம். ஸோ அதுலேயே வந்து பெருசு சின்னது ரெண்டு இருக்குது. இது வந்து பச்சை கலரில் இருக்கிற கிரானைட் கல், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் கிச்சனில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு லுக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான இடிக்கல்லாம் வாங்கி வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கெஸ்ட்லாம் வந்து இது எங்கே இருக்கு வாங்கினீங்கன்ற மாதிரி கூட கேட்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேரோட கவுண்டர் டாப் ஆர் கிச்சன் தீம் வந்து ஒயிட் ஆர் இந்த கலரில் இருக்கும், மோஸ்ட்லி கிரானைட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை மேட்ச் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுலேருந்து குட்டி இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அது கூட ஒயிட் ஷேடு அங்கங்கே இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே அந்த க்ரீன் ஷேடில் தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம அம்மி கல் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி கல், இது நல்ல ஒரு வெயிட் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த சைஸ் தான் சப்பாத்தி, இது ரெண்டு சைஸ் வருது, பட் மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த சைஸ் சப்பாத்தி கல் தான் யூஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷு. இது வந்து ஒரு கிரானைட் கல், அதுலேயே கிராண்ட்லேயே வந்து நமக்கு வந்து அம்மிக்கல்லும் இருக்குது, இது நல்ல குவாலிட்டி. இது டிசைன் பண்ண அம்மிக்கல், நீங்கள் வந்து கிச்சனில் காம்பேக்டாக நீங்கள் வந்து சப்போஸ் மசாலா அரைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிச்சனில் வச்சுனா ரொம்ப அழகாகவும் இருக்கும், உங்கள் கிச்சனுக்கும் ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ இதில் நமக்கு நார்மல் அம்மிக்கல்லும் இருக்குது, இது வந்து கிரானைட் அம்மிக்கல். ஸோ இப்போ இப்போதான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பில்டர் கிட்ட வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கிரானைட் அம்மிக்கல் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கிச்சனில் செட் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், எடுத்து மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் வந்து இன்னும் ரெண்டு அம்மிக்கல் இருக்குது, அதுவும் காட்டுறோம். இதுதான் உங்களுக்கு நார்மல் அம்மிக்கல், நம்ம கல் அம்மிக்கல் சொல்லுவாங்க, இதுலேயே வந்து சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும், உங்கள் ரசத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மசாலா எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் உங்களுக்கு அது வைக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த கல் உருளாது, நம்ம நிறைய பேர் உருளுமோன்ற ஒரு பயம் இருக்கும், ஸ்டாண்ட் மாதிரி போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது, இதுவும் சின்னது உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இது வந்து ஃப்ளாட் ஆட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி கிடச்சோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து கல் வச்சுக்கிறதுக்கு. ஸோ உருளாது. ஸோ இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே தரேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம நார்மலாக விம்பாரோ இல்லை லிக்விட்ஸ் ஏதாவது போட்டு வாஷ் பண்ணாதீங்க, ஆல்ரெடி சொல்லியாச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த நீங்கள் எந்த இது இப்போ விம்பார் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாரில் உள்ள அந்த சோப்போட இது கண்டிப்பாக இறங்கும் வந்து ஃபுட்டில். ஸோ அதோட டேஸ்ட் கண்டிப்பாக மாறும், அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். இது எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் குக்வேர் ஸ்மார்ட் கிச்சன் கேஜெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, கேஸ்ட் அயன் அயன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப் ஸ்டோன் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து மட் கலெக்ஷன்ஸு எல்லாமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு www.mycookwareshop.com அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மை குக்வேர் ஷாப் ஆப் மூலியமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்கள் என்கொயரியை நீங்கள் பண்ணிவிட்டு அது மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட்லாம் சந்திக்கலாம். பாய்.